இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கீபோர்டில் உங்களோட பிடிச்சவங்களோட ஃபோட்டோ வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து எப்படி இந்த ஃபோட்டோ வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் நார்மலாக கீபோர்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கீபோர்டில் மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சென்டரில், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக தீம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதில் போனீங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா கீபோர்டு கலரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லாட்டி கீழே ஃபோட்டோஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுளோட ஃபோட்டோஸ் இருக்கும், அதை கூட நீங்கள் செட் பண்ணுறதுன்னா செட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோ செட் பண்ணணும் அப்படின்னா மேலே ஃபஸ்ட் எடுத்தோன்னே மை தீம்ஸ்னு இருக்கும், அதில் ப்ளஸ் பட்டன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் யாரோட ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கிராப் ஆப்ஷன் வரும். ஸோ எந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த கீபோர்டில் வரணுமோ அதை மட்டும் கரெக்டாக கிராப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிரும். ப்ரைட்னஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 70 வைக்கிறேன். ஸோ 70 வைக்கும்போது கீபோர்டும் நல்லா தெரியும், பின்னாடி இருக்க பிக்சரும் நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ப்ரைட்னஸ் செட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து கீபோர்டில் வந்திருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக உங்களோட பிடிச்சவங்களோட ஃபோட்டோவெல்லாம் கீபோர்டில் வச்சுக்கலாம். இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.